என் பேர் ரத்திகா. நான் இங்கே சென்னையிலேருந்து இப்போ திருப்பத்தூரில் இருக்கேன். எனக்கு நேட்டிவ் சென்னை தான். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஒரு ப்ராப்ளம்காக இங்கே திருப்பத்தூரில் கடந்த 45 நாளாக இருக்கேன். அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்களாக்கா, இங்கே திருப்பத்தூரில் இருக்க திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு நேம் வந்து கோசால்ராம். அவர் வந்து என்னென்னா, சென்னையில் வந்து பாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த பாஸ்ட் 6 இயர்ஸில் எனக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் 3 இயர்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனது என் ஃப்ரெண்டு மூலியமாக தான். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு 36 இயர்ஸ் ஆகுது, இவங்களுக்கு 24 இயர்ஸ் ஆகுது, எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 36 இயர்ஸ் திவ்யாவோட மேலே லவ் அஃபர் கிடையாது, அஃபயர். அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 குழந்தை இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் மூலமா என் காதுக்கு வரும்போது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து 75% மிஸ்டேக் வந்து திவ்யா மேலே இருந்துச்சு. ஸோ அந்த டைத்தில் அவங்க ஹஸ்பண்ட் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால, ஸோ எனக்கு கோசல் ராம்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ தட் ரீசன்காக அப்போ லாக்டவுன், ஃபஸ்ட் லாக்டவுன், ஸோ அப்போ வந்து அவங்களோட வாக்கிங் ஸ்டேயிங் பிளேஸ்லேருந்து அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைத்தில் வந்து நான் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி எங்கள் வீட்டில் நல்லபடியாக தான் இருந்தாங்க. ஒரு சில ஃபாஸ்ட் 8 மந்த்ஸ் நல்லபடியாக தான் இருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு 8 மந்த்ஸ் நல்லபடியாக தான் இருந்தாங்க. யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோருடைய நல்ல ரிலேட்டிவாக எப்படி சொல்கிறது, என்னை விட 2 வயசு கம்மின்னும் போது என்னோடய ஒரு பிரதராக தான் நான் அவங்கள பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 3 பிரதர் இருக்காங்க. ஸோ 3 பிரதரில் நான் ஒரு பிரதராக தான் பார்த்தோமா, அவங்கள நாங்கள் பத்திரமா எவ்வளோ டேக்கராக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ டேக்கராக பார்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்து அவங்களால நிறைய பிரச்சனை, திவ்யாவாலையும் நிறைய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் நான் என் வீட்டிலேருந்து லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த டைத்துலேயும் இவங்களுக்கு ஹோம் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணாங்க. ஸோ இது வரைக்குமே எல்லாமே ப்ராப்பர் தான். ஆனால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போன ஒரு ரீசன் என்ன தப்பான்றது எனக்கு தெரியலை. நான் ஹெல்ப் பண்ண ஒரு ரீசனுக்காக என் லைஃபே டோட்டலாக காலி. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நம் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் இயர் 2021 ஆகஸ்ட் மந்த்து, அப்போ தான் ஆக்சுவலாக எனக்கு விஷயமே தெரியும் அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணுது. அது அவங்க மூலயமா அவங்களே அவங்க வாயால் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் மந்த்து வந்துட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் திருமங்கலம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த மந்த்து செப்டம்பர் மந்த்து 20th அவங்க இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சு என்னன்னு கேட்க போனப்ப, அடித்து கொடுமை பண்ணி காயப்படுத்தி அதுக்கு வந்து திருமலை வாயில் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ கூட அவங்க தெளிவாக அடித்ததுக்கு மட்டும்தான் கேஸ் எடுத்துப்போம், மற்றபடி உங்கள் லைஃப் போனதுக்கு கேஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் வேறு ஸ்டேஷனில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் வேறு ஸ்டேஷனில் கொடுத்தா அந்த ஸ்டேஷன்லேருந்து காலேஜ் 30th மேரேஜ்னு இருக்கிறப்ப 15th வந்து அவங்க வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அவங்க அப்பா அவ்வளோ அசிங்கமாக பேசி, ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிறேன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்கணும், அதை கேட்காம எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசி, இதுக்கு நான் வந்து பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கும் கேஸ் எடுக்க சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணி, ஆனால் கேஸே யாருமே எப்படி சொல்கிறது வேலிடாக எடுக்கவே இல்லை. ஒரு பொண்ணு ஏமாந்துருக்கேன், அது இல்லாமல் அவங்க இன்னும் 5 பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 3 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு வந்து ஆந்திரா பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து காஞ்சிபுரம் பொண்ணு. இப்போ இந்த பொண்ணோட லைஃப் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தது நான். ஸோ இப்படி எல்லா பொண்ணோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அலைஞ்சி இப்போ வரைக்குமே ஒரு சொல்யூஷனும் இல்லை. ஊர் பஞ்சாயத்தில் ஊர் பெரிய மனுஷங்க யார் பேசினாலுமே யார் பேச்சுக்கும் கட்டுப்படாமல் அசிங்கமாக பேசிக்கிட்டு, சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மார்க்கெட்டில் போய் நின்றுட்டு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, எங்கள் ஊருக்கு ஒரு கண்ணுக்குட்டி வந்திருக்கு, யாருனாலும் சாப்பிட்டுட்டு போகலான்னு. இந்த மாதிரியான வல்கரான வேர்ட்ஸு, இன்னும் எவ்வளோ வல்கரான வேர்ட்ஸு எனக்கு அதுக்கான எல்லா ரெக்கார்டிங்குமே என்கிட்ட இருக்குது. அவன் என்னை ஏமாத்தினதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கான. ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த சொல்யூஷனும் கிடைக்கல. இப்போ வரைக்குமே நான் அச்சமங்கலத்தில் இருக்க ஆத்துரான் வட்டத்தில் தான் உட்காந்து நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஆல்ரெடி 18 நாள் இருந்து அப்போ பாய்சன் சாப்பிட்டு திரும்ப நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கும் வந்து ஊருக்காரங்க யாராவது எனக்கு தண்ணி கூட கொடுக்கூடாது. ஒரு ஷாப் போனோன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். பைக்கு, ஆட்டோ அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஒரு தண்ணி எனக்கு அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா தண்ணி யாராவது எனக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா கூட அவங்களே அசிங்கமாக பேசி அவங்கள இது பண்ணி, அதாவது என்னை ரொம்ப டார்ச்சர்ஸ், நான் எல்லா டார்ச்சரும் மீறி பொறுத்துட்டு இருக்கேன்னா அவங்க பேசின மாதிரி நான் தப்பான பொண்ணு கிடையாது. அதே போல்
இவங்க வந்து பேசுகிற அளவுக்கு அவங்க பையன் நல்லவனும் கிடையாது. என் பணம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு, இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் நான் வாழணும் அப்படின்னா நான் வந்து என்னோடய மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் இந்த ஊரில் உக்காந்துட்டு இருக்கேன். ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்கு எந்த ரெசல்யூஷனும் கிடைக்கல. யாருக்காவது எனக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது, ஏன்னா நான் ஒரு பொண்ணாக உட்காந்து போராடிட்டுருக்கனால தான் யார் மேலே ஊர்க்காரங்க வந்து பேசினாலும் ஊர்க்காரங்களையும் அசிங்கப்படுத்தி இது பண்ணிட்டுருக்காங்க. என் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் என் ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்ட அவங்க அப்பாவே அவங்க அப்பா இல்லைன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அவங்களும் வந்துட்டு 8 மாதத்துக்கு முன்னாடி அவன் கூப்பிட்டான்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஸ்டில் என் ஃபேமிலியை நான் இங்கே வந்து பார்த்ததே வந்து இந்த 8 மாதத்துலேருந்து நான் இப்போ தான் என் ஃபேமிலியை பார்த்தேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் தான் என் ஃபேமிலியை பார்த்தேனே நான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஃபேமிலியை விட்டு ஒதுங்கி தனியாக நான் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தையும் பட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி என் மரியாதை என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உட்காந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் சென்ஸ், என் வாழ்க்கைக்கார யாராவது யாராலையாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.